சர்வதேச கருத்தரங்குகள் விளையாட்டு நிகழ்வுகளில் மட்டும் மதுபானம் பரிமாற உரிமம் வழங்கும் வகையில் தமிழ்நாடு மதுபான விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருமண மண்டபங்கள், விருந்து மண்டபங்கள், வணிக வளாகங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்கள் பரிமாற வசதியாக தமிழ்நாடு மதுபானம் விதிகளில் திருத்தம் செய்து அரசு சிறப்பு உரிமத்தை அறிமுகப்படுத்தியது. பின்னர் பொது இடங்களான திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் மதுபானம் பரிமாற வகை செய்யும் விதிகள் ரத்து செய்யப்பட்டு சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மட்டும் மதுபானம் பரிமாற உரிமம் வழங்கும் வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டதா என்பதை தெரிவிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த திருத்த விதிகள் சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி நிகழ்ச்சி நிரல் அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு இன்றுதான் வழங்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அதுவரை திருத்த விதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என உத்தரவிட்டனர்.